ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஏசாயா புத்தகம் 46:11, நான் அதை சொன்னேன், அதை நான் நிறைவேற்றுவேன். அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நான் என்ன சொல்கிறேனோ அதை நான் நிறைவேற்றுவேன். இந்த உலகத்தில் தான் சொன்னதை நிறைவேற்றுகிற ஒரே ஒருவர் ஆண்டவர் இயேசு மட்டும்தான். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நிறைவேற்றுவார். ஆண்டவர் நல்லவர். உங்க வாழ்க்கையில் தேவன் சொன்னதெல்லாம் நடக்குமா? நிச்சயம் நடக்கும். ஆதியாகமத்திலே 18:19 சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன் என்பதை வெளிப்படுத்தினார். என்ன சொன்னாரோ, எது நடக்கும் என்று சொன்னாரோ, ஆபர் கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய். தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னதை அப்படியே நிறைவேற்றினார். இந்த காலையில் உங்க வாழ்க்கையிலே சொன்னது ஒருவேளை நடக்காமல் இருக்கலாம், தேவன் சொன்னது ஒருவேளை இன்னும் நிறைவேறாமல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு காலையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என்ன சொன்னேனோ அதை நான் நிறைவேற்றுவேன். சங்கீதம் 37:4, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருளுவார். அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருளுவார். என்னையெல்லாம் நீ ஜெபித்தாயோ உன் ஆலோசனையெல்லாம் நிறைவேற்றுவார் என்று சொல்லப்படுகிறது. அப்ப தேவன் உன் வாழ்க்கையில இருதயத்தின் வேண்டுகோள், உன் ஜபங்கள், உனக்கு கொடுத்த பதில்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். காரணம், நான் சொன்னேன் அதை நிறைவேற்றுவேன். எரேமியா புஸ்தகத்திலே 33:14 ரொம்ப அழகான ஒரு வார்த்தை, இஸ்ரேல் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்திற்கும் சொன்ன நல்ல வார்த்தையை நிறைவேற்றுவேன். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் ஒன்று மாறுவதே இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சொன்ன ஆலோசனையை, நான் சொன்ன வார்த்தையை உனக்கு நான் நிறைவேற்றுவேன். காத்திருங்கள், இன்றைக்கு அந்த தேவன் நல்ல வார்த்தையை நிறைவேற்றுவார். எல்லாவற்றுக்கும் மேலாக யோபு இப்படி எழுதுகிறார். அந்த இழப்பின் பாதையிலே போகும் பொழுது யோபு 23:14 எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். உங்கள் வாழ்க்கையிலே தேவன் குறித்திருக்கிறது நிறைவேற்றுவார். ஒருவேளை அது நடப்பதற்கு அடையாளமே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் யோபு சொல்லுகிறார், இழப்பிலே எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவர்கள் இன்னும் அநேகம் அவரிடத்திலே உண்டு. ஆண்டவர் நல்லவர். இந்த காலையிலே எதிர்பார்த்து காத்திருங்கள், தேவன் என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்றி முடிப்பார். ரோமர் புஸ்தகத்திலே 9:28 ஆண்டவர் சீக்கிரமாய் பூமியில் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். அது எந்த காரியமாய் இருந்தாலும், உங்கள் காரியமாக இருந்தாலும், உங்கள் வேலையின் காரியமாக இருந்தாலும், உங்கள் திருமணத்தின் காரியமாக இருந்தாலும், உங்களுடைய தொழிலின் காரியமாக இருந்தாலும், அந்த காரியத்தை நிறைவேற்றி முடிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிற காரணம், நான் தான் அதை சொன்னேன், அதை நான் நிறைவேற்றுவேன். இந்த காலையில் இப்படிப்பட்ட நல்ல வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதை கர்த்தர் காண உதவி செய்வாராக. மே காட் பிளஸ் யூ.